வணக்கம் கைஸ். நான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும். இப்போ ரீசனாக பார்த்துருப்பீங்க, ஏற்கனவே நான் போட்டிருப்பேன் இந்த மாதிரி ஃபேஸ்புக்கு ஃபேக் அக்கௌண்ட் நிறைய விஷயம் நான் போட்டிருப்பேன். ஆனால் மீறி திருப்பி திருப்பி இந்த மாதிரி பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. தயவு செய்து ஓகே, தயவு செய்து இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் என் ஃபோட்டோ வச்சு எதுவும் பேசினாலும் நீங்களே எதுவும் பேசிடாதீங்க. ஏன்னா அவன் வந்து பிளாக்மெயில் பண்ணுறான். என் ஃபோட்டோ வச்சு இந்த பிள்ளைங்கிட்ட எப்படி பேசுறது, டெலிகிராம் குரூப்பில் போகிறது, நிறைய அவ்வளோ பிரச்சனை பண்ணுறான். ஸோ தயவு செய்து அவனை வந்து பிளாக் பண்ணுங்க, இல்லைன்னா ரிப்போர்ட் பண்ணுங்க போயிட்டு. ஓகேவா? ரே, இப்போ அவனை பற்றி பேசுறீங்க தானே எல்லாம். அவன் வந்து ஃபேக் அக்கௌண்ட் பைக்கிறான், அவன் தான் அனுப்புகிறான் அப்படின்னு. சரி, அவன் தான் அப்படியே அவன் படத்தை வச்சு அனுப்புனா நீங்களாம் வந்து ஷேர் பண்ணணுமா? உங்களோட பர்சனலான பிக்சர்ஸையோ இல்லை வந்து காசு கேட்டால் கொடுத்துருவீங்களா? இப்போ வீடியோ எழுதி கேட்க கொடுத்தா நீங்கள் கொடுத்துருவீங்களா? இல்லை தானே? ஸோ ஒரு ஆள் தெரிஞ்சிட்டு பேசுங்க. உண்மையிலேயே அவன் உண்மையிலேயே அவன் தானே, தெரிஞ்சிட்டு பேசுங்க. ஓகே, நான் இன்னொன்று உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். நான் தான் ஃப்ரீஸோ. ஓகேவா? என் மூஞ்சி பார்த்துட்டீங்க தானே, என் குரல் எப்படி இருக்குது? ஓகேவா? என் குரல் நல்லா கேட்டுக்கிறீங்க, நிறைய பேர் கேட்டிருப்பீங்க என் குரல். ஸோ உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டுறேன், அந்த குரலும் அந்த ஃபேக்கு ஐடியும் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து போடுறேன், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அது நானா இல்லை வேற ஆளானா. இது போகிறோம் பாரு. நான் அதெல்லாம் கேட்க கிடையாதுன்னு உனக்கு கால் பண்ண சொன்னேன். உன் வாழ்க்கை வீணா ஒன்றுனா நீ எனக்கு கால் பண்ணாத, உன் வாழ்க்கை வீணாக கூடாதுன்னா நீ எனக்கு கால் பண்ண. ஓகே, இப்போ வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஓகேவா? பார்த்து அந்த வாய்ஸுக்கு பேசுகிறக்கும் இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். என் ஃபேமிலி ஃபோட்டோ நான் எதுவுமே இன்ஸ்டாவில் போடுறேன்னா அது என்னோட அக்கௌண்ட், இன்ஸ்டாகிராம் என்னோட அக்கௌண்ட், ஃபேஸ்புக்கு நான் பைக்கலை. நான் என்னோட பற்றி என் ஃபேன் பற்றி நான் இன்ஸ்டாவில் போகிறேன்னோ அவனுங்க எடுத்து அதில் போகிறானோ அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஓகேவா? கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஓகேவா? என் மூஞ்சி பேசுகிறேன், நீங்கள்லாம் பேசுகிறீங்களா? அப்புறம் இன்னொரு ஒரு ஹியூமர் வந்திருக்கு, ஒரு பிள்ளை சொல்லியிருக்கு இந்த மாதிரி வந்து வீடியோ கால் பண்ணார், பக்கத்தில் வந்து அவங்க அண்ணனும் இருந்தார், கொண்ட வச்சு இருந்தாருன்னு என்னை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தேவையில்லாமல் வந்து மென்ஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. ஓகேவா? எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. ஸோ எங்களுக்கு இந்த வேலையெல்லாம் இந்த தான் வேலைன்னு இல்லை. ஓகேவா? ஸோ பேசுனா ப்ரூஃபோடு பேசுங்க, ஏதாவது இருந்துச்சுன்னா ப்ரூஃபோடு காட்டுங்க, அப்புறம் நம்ம வந்து பேசிக்கலாம். ஓகேவா? சும்மா அவங்க தான் சொன்னாங்க இவங்க தான் சொன்னாங்கன்னு ஹியூமர் கலப்பாதீங்க. ஓகேவா? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க கைஸ், செஞ்சு கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகேவா?